ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். நான் பூர்ணிமா செந்தில்குமார். வெல்கம் டு குக்கிங் மை பேஷன் தமிழ். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல மாப்பிள்ளை சம்பா அரிசியோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பத்தி நம்ம இந்த வீடியோல பாக்கலாம். இந்த அரிசிக்கு மாப்பிள்ளை சம்பா அரிசின்னு ஏன் பேர் வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல புதுசா கல்யாணம் ஆக போற மாப்பிள்ளைக்கு வந்து இந்த இளவட்டக்கல் தூக்குற போட்டி வந்து வைப்பாங்க. அந்த கல்லை தூக்குற அளவுக்கு சக்தி வந்து இந்த அரிசியில இருக்கு அப்படின்றதுனாலதான் இந்த அரிசிக்கு வந்து மாப்பிள்ளை சம்பா அரிசின்னு பேர் வந்துச்சு. புதுசா கல்யாணமான மாப்பிள்ளைக்கு இந்த அரிசியில எதனா இனிப்பு வகையான டிஷ் வந்து செஞ்சு கொடுப்பாங்க. மேலும் இந்த அரிசியில வந்து ஃபைபர் வந்து நிறைய இருக்கனால உங்களுக்கு வந்து டைஜஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த அரிசியில செஞ்ச உணவு வகைகளை வந்து சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா நல்லாவே உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் வந்து நடக்கும். நம்ம உடம்புல கொலஸ்ட்ரால் லெவலை வந்து கம்மி பண்ணி நம்ம ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு வந்து ரொம்ப உதவும். இதன் மூலமா பாத்தீங்கன்னா இதய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அதுக்கப்புறமா ஒபிசிட்டி பிரச்சனை, இதெல்லாம் உங்களுக்கு வந்து வராம இருக்கும். இந்த அரிசியில சமைத்த உணவுகளை நம்ம வாரத்துக்கு 2-3 நீங்க வந்து எடுத்துக்கலாம். மேலும் சிறுநீரக சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சிறுநீரக கல் வந்து வராம இருக்கிறதுக்கும் நம்ம வந்து இந்த அரிசியில வந்து சமைச்ச உணவை வந்து சாப்பிட்டுட்டு வரலாம். இந்த அரிசியில சமைத்த உணவை வந்து சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா ஆண்மை வந்து அதிகரிக்கும். மேலும் ஆண்கள் ஆகட்டும் பெண்கள் ஆகட்டும் இந்த குழந்தையின்மை பிரச்சனையால ரொம்ப தவிச்சுட்டு வராங்க இல்லையா, அவங்க வந்து இந்த அரிசியில சமைத்த உணவை வந்து அடிக்கடி எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்க உடல் வந்து நல்லா வலுப்பெற்று குழந்தையின்மை பிரச்சனையில இருந்து தீர்வு காணலாம். சின்ன பசங்களுக்கு கூட இந்த அரிசியில சமைத்த உணவை வந்து கொடுக்கலாம். இட்லியாகவோ தோசையாகவோ இல்ல பொங்கலாகவோ நீங்க குடுத்துட்டு வந்தீங்கன்னா அவங்களோட எனர்ஜி லெவல் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும். மேலும் அவங்க வளர்ச்சிக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த அரிசி. டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு கூட இந்த அரிசி வந்து சாப்பிட்டாங்கன்னா அவங்களோட பிளட்ல இருக்க சுகர் லெவல் வந்து நல்லா கண்ட்ரோல்டா இருக்கும். மேலும் ப்ரீ டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் கூட டயபெட்டிஸ் வராம வந்து தடுத்துக்கலாம். இந்த அரிசியில சமைத்த உணவை வந்து சாப்பிடுறது மூலமா நம்ம ரத்தத்துல ஹீமோகுளோபின் அளவை வந்து நம்ம அதிகப்படுத்தலாம். நம்ம பாரம்பரிய அரிசி வகைகள் எல்லாத்துலயுமே இவ்வளவு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு, ஆனா நம்ம இந்த பாலிஷ்டு ரைஸை வந்து சாப்பிட்டு உடம்ப வந்து கெடுத்துட்டு இருக்கோம். நம்ம முன்னோர்கள்லாம் எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாம நீண்ட காலம் வாழ்ந்ததற்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பாரம்பரிய அரிசி வகைகள்ல சமைத்த உணவுகளை அவங்க உட்கொண்டனாலதான் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. Thanks for watching this video.